வணக்கம், இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இப்போ 1857 1857 ஆண்டு பெருங்கலகம் அப்படின்றது ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூலுடைய ஒரு பகுதி தான், சரிங்களா? இந்த ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்ன்றது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க கால எதிர்ப்புகள், அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த பதிவுகளில் நம்ம அதை பார்த்துருப்போம். கர்நாடிக் வார்ஸ் ஆகட்டும், ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் இந்திய அளவில், இந்திய தேசத்தில், அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில், சரிங்களா? அன்றைய இந்தியா கிடையாது. அன்றைய இந்தியான்றது நிறைய இடங்களை உள்ளடக்கியது, உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டங்களில் நடந்தப்பட்ட போர்கள் ஆங்கிலேயர்கள் எதிராக, சரிங்களா? ஃப்ரெஞ்சு மோதி இருக்கிறாங்க. அது போக நம்ம ஆட்கள் இங்கே இருந்துக்கக்கூடிய சுல்தான்கள், திப்பு சுல்தான் அவர்கள், ஹைதர் அலி அவர்கள், சரிங்களா? அதே போல் கர்நாடக போரில் வந்து ரெண்டு பேரும், ரெண்டு அணியாக இருக்கும்போது ரெண்டு சைடுமே நம்ம ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் மோதிக்கொண்டது தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புகள், தொடக்க கால எதிர்ப்புகள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லலாம். 1857 ஆண்டு பெருங்கலகம், பெருங்காலம் இருக்கு, பெருங்கலகம்னு எழுதிக்கோங்க, சாரி, சரிங்களா? சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சரிங்களா? ரைட், பெருங்கலகம் அப்படின்றது, சரிங்களா? இப்போ இந்த 1857 அப்படின்றத நல்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ எதிர்ப்புகள் நடந்திருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 1799 வரைக்கும், சரிங்களா? அந்த நான்காம் மைசூர் போர் நடந்த வரைக்குமே நல்ல எதிர்ப்புகள். ஸோ 1800லேருந்து ஒரு சரியாக ஒரு 57 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது, சரிங்களா? ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து, அந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து, சரிங்களா, அதிகாரத்தை எதிர்த்து ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த இவ்வளோ கேப், சரிங்களா, இப்படி நடந்துக்கிட்டே வருது, சரிங்களா? 1757 ஸ்டார்ட் ஆகிற பிளாசி போரில் தான் இவர்கள் வந்து ஒரு ஒரு பெரிய சக்தியாக மாறுகிறாள்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து பக்சார் போரில் கிட்டத்தட்ட நிறைய பேரை வீழ்த்தி ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள்னு அங்கங்கே நிறைய சின்ன சின்ன போர்களும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பாடத்திட்டத்தில் இல்லை, அதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல நம்ம படிப்போம், சரிங்களா? புத்தகத்தில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதை தாண்டி மிகப்பெரிய போரில் அதே மாதிரி ஒரு மக்கள் சக்தியாகவும், சரிங்களா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், சரிங்களா, தங்கள் இடத்தை மீட்பதற்காகவும், தங்கள் அதிகாரத்தை மீட்பதற்காகவும் நடத்தப்பட்ட போர் தான், சரிங்களா? இதை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ரிவால்ட் வந்து இப்படி, இந்த ரிவால்ட் வந்து அப்படி, இது வந்து மிகப்பெரிய, நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? இந்திய சுதந்திரத்திற்கான முதல் போர் அப்படின்றது நமக்கு புத்தகத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கலகம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து லைன்ஸ், சரிங்களா, முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ளே வர்றோம், சரிங்களா? ஸோ அதனால் எடுத்த உடனே இதை நம்ம நடத்தலை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டோம், சரியா? ஸோ இப்போ 1857 ரிவால்ட் அப்படின்றது, 1799 அப்புறம் பிறகு நடக்கப்பட்ட ஒரு முக்கியமான போர் அப்படின்றது. இதுக்கிடையில் போர்லாம் நடக்கலையா, சின்ன சின்ன போர்கள், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இந்த பெருங்கலகம் தான், சரிங்களா? ஸோ அப்போ 1857 சோட் த சீட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். ஸோ இந்திய தேசியத்திற்கான விதைகள், இந்தியா அப்படின்றது ஒன்றுடா அப்படின்ற ஒரு 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 விஷயத்துக்கு வர்றது, இது இந்த 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 எல்லாருமே, சரிங்களா, எல்லாருமே சுதந்திரத்திற்காக போராடுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு, அப்போ இது வந்து ஒரு தேசம் அப்படின்ற உணர்வுக்கான விதைகளை விதைத்தது இந்த 1857 ஆண்டு கலகம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதா? அதற்கு முன்னர் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை யாரும் பார்க்க கூடாது, சொல்றது புரியுதா? இன்னைக்கு வந்து நாம இந்தியாவா இருக்கிறோம்ன்றது வேற, இதற்கு முன்னர் காலத்துல என்னவா இருந்தோம்? இன்னைக்கு வந்து நாம இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுறோம், சரிங்களா? இந்தியா பங்களாதேஷ், இந்தியா பாகிஸ்தானு அப்படின்னு சண்டை போடுறோம். பாகிஸ்தான் எங்க இருந்தது? பாகிஸ்தான் அப்படியே வானத்திலிருந்து அப்படியே கொண்டு வந்து இங்க செட் பண்ணப்பட்டதா, இல்லை எப்படி? எல்லோரும் ஒன்றாத்தான் இருந்தோம், சொல்றது புரியுதுங்களா? இந்த தேசம் முழுக்க ஒன்றாகத்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள், சில பிரிவினைகள், சரிங்களா, சில மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேருடைய தூண்டுதல், இதனால வந்து இது வந்து பிரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களும் நமக்கு என்னது சுதந்திரம் வழங்கும் போது ரெண்டு ஏரியாவை பிரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஒன்றா, அதுக்கப்புறம் 565 சமஸ்தானங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் எல்லார்ட்டையும் போய் பேசி இந்தியா நம்ம ஒன்றா இருப்போம், ஒன்றா இருப்போம், ஒன்றா இருப்போம்னு சொல்லி 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 எல்லா இடங்களையும் கைப்பற்றி இந்தியா அப்படின்ற ஒரு தேசம் உருவாகிறது. ஸோ அப்போ பார்க்கணும், அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்திய தேசியம்னு கிடையாது, ஒரு தேசம். ஸோ இவனும் போராடுறான், எங்கே சவுத்தில் ஒருத்தன் போராடுறான், நார்த்தில் ஒருத்தன் போராடுறான்,
இங்கிட்டு மேற்கு பக்கம் ஒருத்தன் போராடுறான், இவனும் போராடுறான், அவனும் போராடுறான், இந்த கடற்கரை பகுதியில் ஒருத்தன் போராடுறான் சுதந்திரத்துக்காக. யார் எல்லோரும் ஒரு குடையின் கீழே அடிமைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லாரும் ஒருத்தனை எதிர்க்கும் போது எதிரிக்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. அதுதான் இந்த தேசியத்திற்கான வழிவகுத்ததுன்னு சொல்றாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இது புரியல அப்படின்னா எதுவும் புரியாது, அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. ஸோ அப்ப நேச்சர் ஆஃப் த ரிவால்ட், கழகத்தின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் ஆஃப் த ரிவால்ட்டை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் அறிஞர்கள் கழகத்தை வந்து பண்பினை குறைத்தே மதிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு சர் ஜான் லாரன்ஸ், அதுல ஒருத்தர் சார் ஜான் ராலன்ஸ் என்ன சொல்றாரா, இது வந்து ஒரு மிலிட்ரி அவுட் பிரேக் தானே தவிர்த்து, இதை வந்து நீங்க பெரிய விஷயமா மக்கள் புரட்சியா அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்றது புரியுங்களா? இது வந்து ஒரு சாதாரண ஒரு இராணுவ புரட்சி தான். இராணுவத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்ன, இராணுவம் வந்து புரட்சி செய்யும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புரட்சி தான் அப்படின்னு சொல்லி சார் ஜான் லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு. பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடியவர், இங்கே இருக்கக்கூடிய நபர் வீர் சாவர்கர் சரிங்களா. அக்கார்டிங் டு சாவர்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிவால்ட் வாஸ் கன்சிடர்ஸ் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். வீர் சாவர்கர் இதெல்லாம் என்ன சொல்றாரு, இந்திய விடுதலை போர் என்று குறிப்பிட்டுள்ளார். முதல் இந்திய விடுதலை போர் என்று குறிப்பிட்டுள்ளார் சரியா. அதுக்கடுத்து பாருங்க, எஸ் என் சென் பிலீவ்ஸ் தட் த 1857 ரிவால்ட் வாஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எஸ் என் சென் அப்படின்றவர் 1857 கழகம் இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதி என்று கருதுகிறார். இதுவும் ஒரு பகுதி, இந்தியா வந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு பகுதின்னு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆர்சி மஜூம்தார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன்ஸ் தட் த அவுட் பிரேக்ஸ் பிஃபோர் 1857 வெதர் சிவில் ஆர் மிலிட்ரி வேர் அ சீரீஸ் ஆஃப் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அல்டிமேட்லி கல்மினேட்டட் இன் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இந்த நான்கு பேரோட கருத்துல நான் பர்சனலா இதுல தான் ஒத்துப்போவேன் சரிங்களா. ஆர்சி மஜூம்தார் என்ன சொல்கிறார் பாருங்க, 1857 முன்பு தோன்றிய கிளர்ச்சிகள், அது சிவிலோ இராணுவமோ, அனைத்தும் பின்னர் அவை 1857 பெரும் கழகமாக உச்ச வடிவம் பெற்றது என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது அடக்கி 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 வச்சிருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாம் பீறிட்டு ஒரு நாள் வெளியே வந்துச்சு அப்படின்னா, அதை சொல்லுவாங்க இல்லையா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சாதுன்றவரு நீங்க என்ன பண்ணாலும் அதை வந்து பொறுத்து போயிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல அதை ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வரும்போது, அந்த கோபம் வெளியே வரும்போது அன்னைக்கு எதுவுமே இருக்காது அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான், இந்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து சால்வ் பண்ணி அதை அடக்கி 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 வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி அது ஒரு நாள் வெடிக்குது இல்லையா, அதுதான் வஜும் தரம் சொல்கிறாரு. இது எல்லாமே இந்த எல்லா கிளர்ச்சிகளுடைய ஒரு உச்ச வடிவம் தான் 1857 பெரும் கழகம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்களா. ரைட், அடுத்து காசஸ் ஆஃப் தி ரிவால்ட். ஸோ கழகத்துக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொலிட்டிக்கல் காசஸ், அரசியல் காரணங்கள், இது நிறைய காரணங்களாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் அரசியல் காரணங்கள் என்னென்ன நடந்திருக்குது, அதாவது அரசியல் காரணங்கள், எக்கனாமிக் ரீசன்ஸ், அது இது நிறையா இருக்குது. சோசியல் காசஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியில் அப்படி அதெல்லாம் இருக்கும். இது பொலிட்டிக்கல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் காசஸ், அரசியல் காரணங்கள், அரசியல் ரீதியாக என்னென்ன காரணங்கள் இந்த கழகத்துக்கு வித்துட்டது அப்படின்னு பார்த்தா, பிரிட்டிஷ் ரூல் வாஸ் டிஸ்லைக்டு பை பீப்புள் இன் எனி ரீஜியன் வென் இட் வாஸ் நியூலி இன்ட்ரடியூஸ்டு. பிரிட்டிஷ் அரசு எல்லா பகுதியிலும் தன்னுடைய ஆட்சியை நடத்தும் போது அந்தந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க விரும்புவா? நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறீங்க, திடீர்னு வந்து யாரோ, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம், திடீர்னு நம்மளை அமெரிக்கா அடிமைப்படுத்தி நம்மளாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லலாம், நம்ம எப்படி அந்த ஆட்சியை ஏற்றுக்குவோமா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அது விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கல் காசஸ் சரிங்களா. அடுத்த, ஆன்டி பிரிட்டிஷ் ஃபீலிங்ஸ் வார் ஸ்ட்ராங் இன் பர்மா, அஸ்ஸாம், கூர்கு, சிந்து, பஞ்சாபு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப தந்திரமாக அநியாயமாக பிரிட்டிஷோடு இணைக்கப்பட்ட அரசுகள். பர்மா, அஸ்ஸாம், கூர்கு, சிந்து மற்றும் பஞ்சாப் ஆகிய அரசுகள் பிரிட்டிஷாரால் அவங்களுடைய பேரரசுக்கு அநியாயமாக இணைக்கப்பட்ட ஒரு அரசுகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வுகள் வலுவாக இருந்தன இந்த இடங்கள்ல சரிங்களா. அடுத்து, வெல்லஸ்லி அறிமுகப்படுத்திய சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்ற துணை படை திட்டம், இதை பத்தி நம்ம பல கட்டங்களாக நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய இடங்கள்ல துணைப்படை திட்டம்னா என்னன்றதை தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த துணைப்படை திட்டத்தை வந்து சொல்லி அதை வந்து இணைக்கிறது ஒன்று. அடுத்து, டல்ஹௌசி கொண்டு வந்த டாக்ட்ரைன் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
வாரிசிழப்பு கொள்கையும் அதனை டலௌசி பிரபு நடைமுறைப்படுத்திய விதமும். வாரிசிழப்பு கொள்கைனாலும் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ரெண்டு கொள்கை தெரியாமல் டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, சொல்கிறது புரியுதா? இந்த ரெண்டுமே தெரியாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய அவர்களை வந்து எதிர்க்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமாயிடுச்சு. ஸோ சப்ஜெக்ட் லைன்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியும். டாக்டரேட் ஆஃப் லேப்ஸ்னால் என்னன்னு தெரியும், சரிங்களா? டாக்டரேட் ஆஃப் ஸ்லாப்ஸ் படி நிறைய அரசுகளை இழைப்பாங்க. அதாவது ஒரு மன்னருக்கு மகன் நேரடி அவரது மகன் இல்லை என்றால் தத்துப்பிள்ளையாக யாரையும் எடுத்த தத்துப்பிள்ளையை எடுத்திருந்தா கூட தத்துப்பிள்ளை தெரியும் இல்லையா? ஒருத்தர் வந்து வேற ஒரு தன்னுடைய சொந்தக்கார பையனை வந்து தன் மகனாக தத்தெடுத்துக் கொள்வது, அப்படி இருந்துச்சுன்னா கூட என்னது அவனுக்கு வந்து நீ கொடுக்குற சொத்தை வேணா நீ கொடு, உன் பேரில் இருக்க சொத்தை நீ கொடு, ஆனால் உன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க முடியாது, அதை நாங்கள் எங்கள் அரசு எடுத்துக்கொள்ளும். இதுதான் டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், சரிங்களா? ஸோ சப்ஜெட்லன்ஸ்னா என்னன்னு தெரியல, திட்டம் உன்னுடைய படையை எடுத்துக்கிட்டு என்னுடைய படையை நான் உனக்கு தருவேன், அதுக்கு நீ சோறு போட்டு அதை வளர்த்து அது உனக்கு சண்டை போடும், அப்படி எனக்கு சண்டை போட நான் கூப்பிட்டாலும் அது என் கூட வந்துடும், சரியா? இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, படைகள் எல்லாமே சிதறி மன்னரும் என்ன பண்ணுறாரு, ஒரு சுகபோக வாழ்க்கையிலே அவரும் ஈடுபட ஆரம்பிச்சார். ஏன்னா அதை காக்கிறதுக்கு படை இருக்குன்ற ஒரு தைரியம், சரிங்களா? ஸோ அதனால ஸோ அது ஒரு பெரிய லாஸு. கடைசி அதை எல்லாத்தையும் அந்த மன்னர் வந்து சரியில்லைன்னு சொல்லி அவருடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அரசே எடுத்துக்கும். இதுதான் சப்ஜெக்ட் அலையன்ஸ், சரியா? ஸோ யார் கொண்டு வந்தா, சப்ஜெக்ட் அலையன்ஸ், வெல்லஸ்லி, சரிங்களா? அலையன்ஸ், இந்த ரெண்டு எல்லு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ரெண்டு எல்லு இருக்கு, சரியா? அலையன்ஸ், வெல்லஸ்லி, டாக்டைன் ஆஃப் லேப்ஸ், டல்ஹவுசி, சரிங்களா? டல்ஹவுசி வாரிசு இழப்பு கொள்கை, டல்ஹவுசி, சரிங்களா? அவர் தான். அடுத்து எக்கனாமிக் காசஸ், பொருளாதார காரணங்கள். பொருளாதார ரீதியில் என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் சக்தியாக மாறிய பிறகு, ஒரு அரசியல் சக்தியாக எப்போ மாறுறாங்க, 1757 அப்புறமே ஒரு அரசியல் சக்தியாக மாறிடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம், இந்தியர்களின் பணத்தை தங்களது வணிக வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டது. அதாவது இந்தியர்களின் பணத்தைனா இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடு பண்ணி இங்கே வந்து வரி வாங்கி அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷனுடைய குரோத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? குரோத் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இங்கேயே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்கிறாங்க, கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுறாங்க, சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்களே பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு கைவினை பொருட்களை வாங்குறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், கடினமாக இருக்கும், விலையும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அவர் கையிலே செய்கிறாரு அந்த பொருட்களை. இன்றைக்கி தான் நமக்கு அது தெரிய வருது, அதற்கான விலை நம்ம எவ்வளோனா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இல்லைன்னா ஃபேக்ட்ரி மேடு, ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபினிஷ் ஆகி வர்றதுன்றது வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும், ஏன்னா மொத்தமாக செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்மள்ட்ட கைவினை பொருட்கள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஃபேக்ட்ரி ஃபினிஷாக அங்கேருந்து மேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இறக்குமதி செய்து அதை கம்மியான விலை கொடுத்து நம்ம ஆட்கள் எல்லாமே எனது வர்த்தகத்தில் ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். பிரிட்டனில் இந்திய பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்து இந்திய வர்த்தகத்தையும் தொழிலையும் அளித்தனர். இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து போகக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இப்போ நான் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு பொருள் அனுப்புகிறேன் அப்படின்னா அதற்கு வரி இருக்குது, சொல்கிறது புரியுங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு கஸ்டம்ஸ் டேக்ஸ், அந்த டேக்ஸு, நான் சென்ட் பண்ணுறதுக்கான காசு, ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே எனக்கு இருக்குது, சரிங்களா? அதை அதிகப்படுத்துறது. ஆனால் பிரிட்டன்லேருந்து இங்கே வந்து இறக்குமதி செய்கிறாங்க பாருங்கள், பிரிட்டன் முதலாளிகள் இந்தியாவுக்கு வந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு வந்து கம்மியான வரி, கம்மியான காசு எல்லாமே. அப்போ என்ன ஆகும், பொருளுக்கான விலை வந்து இங்கே கம்மியாகும், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நிறைய வரிகளை போட்டு அந்த பொருளை அங்கே வாங்கக்கூடிய மக்களாக வாங்க விடுறதில்லை, சொல்கிறது புரியுது? அதிக வரி அப்படின்னு இருக்குன்னா அதை வாங்க மாட்டாங்க யாரும். ஆனால் இங்கே வரும்போது, இங்கே இவங்களுக்கு கம்மியான வரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, இங்கே இவங்க இந்தியர்கள் எல்லாருமே வாங்குறாங்க. அது போக இந்தியா என்பது ஒரு பெரிய மார்க்கெட்டு தான், சரிங்களா? ஸோ அதனால அது ஒன்று இருக்குது, சரிங்களா? இது வந்து இந்தியன் ட்ரேட் அண்ட் மேனுஃபேக்சரை ரொம்ப பாதித்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து 1833 அறிமுகப்படுத்தப்பட்ட நியூ பிளான்டேஷன் சிஸ்டம், புதிய பண்ணை முறை இந்திய விவசாயிகளுக்கு துயரத்தை ஏற்படுத்தியது. ஒரு விவசாய முறையவே கொண்டு வர்றாங்க, நீ இப்படித்தான் விவசாயம் பண்ணணும், இவ்வளோதான் விவசாயம் பண்ணணும், இவ்வளோ ஏக்கரில் நீ ஏன் நான் சொல்கிறத நீ விதைக்கணும் அப்படின்னு சொல்லி சில, அதுக்கு உதாரணமாக இந்த இண்டிகோ கல்டிவேஷன் ஒன்று சொல்லுவோம், இந்த அவுரி சாகுபாடு அப்படின்னு சாகுபடி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சொல்லலாம், அது பின்னாடி நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ அப்போ நியூ பிளான்டேஷன் சிஸ்டமும் அது ஒரு பெரிய ஐடியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹார்ட் ஹிட் வர்த பேர்சன்ஸ் ஆன் த இண்டிகோ பிளான்டேஷன்ஸ் இன் பீகார், பெங்கால் அண்ட் பீகார், இதைத்தான் சொல்கிறோம். வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளில் நல்லா விளையக்கூடிய அவுரி செடி அப்படின்ற அந்த செடி இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம், அதை பண்ணையிலேருந்து குடியானவர்கள் இந்த பண்ணை முறையில் பாதிக்கப்பட்டனர். இந்த பண்ணை முறையில் புதிதாக கொண்டு வந்ததுலேயும் இந்த அவுரி சாகுபடியை செய்யணும், இது வந்து என்னென்னா ஒரு சாயத்தை கொடுக்கும்,
அவுரி செடி வந்து அந்த அந்த விதையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சாயம் ப்ளூ கலரில் வரும். இதுதான் வந்து அவங்களுடைய டையிங் யூனிட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கலராக இருக்குது. ரொம்ப முக்கியமான கலர்னா என்னென்னா ப்ளூ கலர் அப்படின்றதுல வந்து என்ன கலர் வேணாலும் அதுக்கடுத்து அதை உங்களுக்கே தெரியல, சின்ன வயசில் ரெண்டு கலரை ஆட் பண்ணால் ஏன்னா வேறு வேறு கலர்ஸ் கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது பொடியவோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் வேறு வேறு கலர்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸு நிறைய டையிங் யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இதை வந்து பிளான்டேஷன் பண்ண சொல்லி வாங்கினாங்க. இந்த ஏக்கர் இவ்வளோ இடத்துக்குள்ளே நீ வந்து என்ன பண்ணணும், எனக்கு இதை வந்து நீ என்ன பண்ணணும், விளைவித்து கொடுக்கணும். ஆனால் அதை விளைவித்தா மண் இதாகுது, இன்னொன்று இவங்களுக்கு வந்து சரியான அமௌண்ட்டை கொடுக்கறது கிடையாது, அதே நேரத்தில் வேறு ஏதாவது விதைத்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய அவங்களுடைய இது சரிங்களா. ஸோ பெங்கால் பீகாரில் இருக்கக்கூடிய பீசன்ஸோட பிரச்சனை சரிங்களா. இப்போ அடுத்த சமூக காரணங்கள் அப்படின்னா என்ன, சமூக காரணங்கள் அப்படின்றது ஸோ அந்த சமூக காரணங்கள் அப்படின்றது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் சரிங்களா. அதில் வந்து பாருங்கள் இது எழுதிக்கோங்க, சோசியல் இஷ்யூஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஜென்ரல் அலாரம் வாஸ் ரைஸ்ட் அமௌங் த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் பை த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஆக்சுவலி இங்கே இருந்தவர்கள் எல்லாருமே இந்துக்களாக இருந்திருக்கிறாங்க. இந்துக்கள்னால் சைவம், வைணவம், ஜெயினம், சீக்கியம் சரிங்களா, எல்லாத்தோ எல்லாமே இருந்திருக்குது இந்த காலகட்டங்களில். அதுபோக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க சரிங்களா. இஸ்லாமியர்கள் எப்படி வந்தார்கள், அவங்க வந்து இருந்துக்கிட்டாங்க, பாபர், அக்பர் இவர்கள் வழி வந்தவர்கள். அதுபோக இங்கே இருந்தவர்களே சில பேர் வந்து மாறினவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கிறிஸ்டியானிட்டி வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600களுக்கு பின்னாடி தான் இவர்கள் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கு பிறகு ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு 1700களில் தான் என்ன ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் நடவடிக்கைகள் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களுடைய பெருமச்சத்தை ஏற்படுத்தியது. என்ன மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவர்கள் எஜுகேஷன் கொடுக்குறேன்ற பேரில் ஒன்று சரிங்களா, எஜுகேஷன் கொடுக்குறேன்ற பேரில் இதை வந்து பரப்புகிறாங்க அப்படின்றது, கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட். இன்னொன்று நாம ஏன் கிறிஸ்டினாக மாறணும், நான் இவங்களுக்கும் சம் ரிச்சுவல்ஸ் இருக்கும் சரிங்களா, அதில் நடந்தது தான் இது நல்லா ஞாபகம், இதில் நடந்தது தான் இந்த போரே. ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சில நம்பிக்கைகள் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியானிட்டி எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா. அந்த நம்பிக்கையை உடைக்கும் போது தான் பயம் வந்துடும், எல்லாருக்குமே பயம் வந்துடும், ஐயோ நம்மளை வந்து இவனே மாற்றிடுவான் போல அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். அதில் இவர்கள் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே அந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வரிசையாக கொடுத்துருக்குறோம். அதில் பாருங்கள் 1795 எராடிகேஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை ஒழிப்பு அப்படின்றது இவங்களுக்கு பயத்தை தருது. 1829 அபாலிஷன் ஆஃப் சதி, சதி ஒழிப்பு. அதாவது அவன் வந்து பார்க்கும்போது இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா இது வந்து ஹிந்துக்களின் நம்பிக்கையாக இருக்குது இல்லைன்னு இல்லை, எராடிகேஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபன்டிசன்றது நம்பிக்கை கிடையாது. அது என்ன அப்படின்னா பெண் சிசு கொலை ஒழித்திருக்கிறாங்க இவர்கள் வந்து 1795 பெண் சிசு கொலையை ஒழித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. ஆனாலும் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அங்கங்கே பார்க்க முடியுது சரிங்களா. ஆனால் ரொம்ப இல்லை, இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்தால் நல்லதுன்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க. அது யார் சொல்கிறாங்கன்னு தெரில, பட் பரவாயில்ல இதுதான் வேணும். இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் சாதிக்கணுன்றத எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது சரிங்களா. எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றது. அது சுதந்திரம் என்பது எடுத்துக்கொள்வது தான், நேதாஜி சொல்கிற மாதிரி சுதந்திரம் என்பது யாரும் யாருக்கும் தருவது கிடையாது. ஆண்கள் வந்து பெண்களுக்கு தருவதா சுதந்திரம் கிடையாது, பெண்கள் தன் சுதந்திரத்தை தானே எடுத்துக்கொள்வது தான் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பெண் சிசு கொலை ஒழிப்பு அப்படின்றத வந்து அவர்களுடைய நம்பிக்கை கிடையாது. என்ன காரணம் உங்களுக்கு தெரியாத காரணமே கிடையாது, ஏன் பெண் சிசு கொலை நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே டௌரின்னு ஒன்று வரும் சரிங்களா. மண்டேல வந்து நமக்கு என்ன யோசிக்க தோணும், இந்த வரதட்சணை கொடுமை சரிங்களா, இந்த பிரச்சனைலாம் இருக்கும், பெண்கள் பிறந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய செலவு இருக்கும், அதே மாதிரி பெண் குழந்தை பிறகு இன்னொரு என்னன்னா ஆண் குழந்தையின் மீது உள்ள மோகம், என்னன்னா ஆண் குழந்தை தான் என்னுடைய வாரிசாக இருப்பான், அவன் தான் நாளைக்கு வந்து எனக்கு கொல்லி போடுவான், இந்த மாதிரி சம் ரிச்சுவல்ஸை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன் பெண்கள் வந்து கொல்லி போட்டா எரியாதா, இல்லை அவங்க தீப்பெட்டி உரசனா எரியாதா என்னன்றது நமக்கு தெரில. அந்த காலத்துல வந்து சாரி இந்த செஷன் இப்படிதான் போகும், கொஞ்சம் நல்லா ஜாலியாக போகணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது புரியணும் இல்லையா, அப்பதான் அது ஏன்னா நம்ம வந்து சும்மா நடத்திட்டே போக முடியாது, ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்க்காகவே இந்த கொலைகள் பெண் சிசு கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, மொதல் ஒரு பெண் பிறக்கும் அதை கொண்டுருவாங்க, இல்லை ஒரு ரெண்டு மூணு பெண்கள் பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெண் குழந்தையே பிறந்துக்கிட்டே இருக்குது, அது வரைக்கும் ஆண் குழந்தை தான் வேணுன்ற அளவுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. பாப்புலேஷன் உயர்றதுக்கு காரணம் இதுவாகவும் சொல்லப்படுது. நம்ம அடுத்து மெயின்ஸ் படிக்கும்போது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, அதெல்லாம் எழுதுவீங்க சரிங்களா. ஒன்று
ரெண்டாவது சதி ஒழிப்பு. இது வந்து ஒரு தவறு தான், ஆனால் என்னென்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இது பண்ணுறாங்க, எங்களுடைய நம்பிக்கை. அதாவது ஒரு பெண் வந்து கணவனை இழந்து விட்டால் அவள் வந்து என்ன பண்ணுவோம், தீக்கிரே ஆகணும் அப்படின்றது வந்து எங்களுடைய நம்பிக்கை, அதை வந்து நீங்கள் ஒழிக்கிறீங்க, இதில் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து எராடிகேஷன் ஆஃப் ஸ்லேவரி, இதில் வந்து கொஞ்சம் குடியானவர் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் டென்ஷன் ஆகிறாங்க. அடிமை முறை ஒழிப்புனா அடிமையே இல்லாமல் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேரட்லேருந்து இறங்குறது கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு பேர் குனிவாங்க, அதில் தான் அந்த ஜமீன்தார் வந்து இறங்குவார். ஸோ இந்த மாதிரி செப்பல் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவன் ஒழிச்சிருக்கிறான், சரிங்களா, ரைட்டு. அடுத்து 1856 விடோஸ் ரீ மேரேஜ், விதவை மறுமணத்தையும், இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஹிந்துக்களுக்கு ரொம்ப பச்சத்தை தருது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாமே எழுதிக்கங்க, சரிங்களா. அடுத்து நேட்டிவ் பாப்புலேஷன் ஃபெல்ட் தட் வேர் லூசிங் தேர் சோசியல் ஐடென்டிட்டி, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அடையாளத்தை இழப்பதாக உணர்கிறாங்க. அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்களே இழக்கிறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சோசியல் காசஸ், சரிங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி காசஸ், இராணுவ காரணங்கள், இது எழுதிட்டீங்களா, பார்த்துங்க, சரிங்களா, இது பார்த்துங்க, சரிங்களா, இதுதான் சோசியல் காசஸ், இவ்வளோ தான். அடுத்து மிலிட்ரி காசஸ், இராணுவ காரணங்கள், பிரிட்டிஷ் இராணுவத்திலிருந்து இந்திய வீரர்களிடையே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான வெறுப்பு அதிகரித்து வந்தது. அதாவது பிரிட்டிஷ் இராணுவத்திலேயே இருந்த இந்திய இராணுவ வீரர்களிடையே என்ன ஆகுது, அவங்க பிரிட்டிஷ் ஆர்மி மேலேயே கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை, ஒரு வருத்தம், சரிங்களா, அவங்க மேலே ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து அவங்கள மதிக்க மாட்டாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு பெரிய பதவிகளே கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா. ஒரு ஒரு ஆங்கிலேயர்களுக்கு தான் அதிக பெரிய பதவிகளை கொடுப்பாங்க, இவங்களுக்கு அவ்வளோ பதவிகளை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இந்திய சிப்பாய்களின் சமூக பழக்க வழக்கங்களும் சமய உணர்வுகளும் பிரிட்டிஷ் உயரதிகாரிகள் சற்றும் மதிப்பளிக்கவில்லை. ஐயா, நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், ஐயா சார் எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து என்ன பண்ணணும், 5 நேரம் தொழுகணும், இருக்குல்ல, இருக்கா இல்லையா, இருக்குல்ல. நம்ம இப்போ காலைல இப்போ வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு ஒரு மணி நேரம் போயிட்டு வரோம், சொல்கிறதுங்களா. டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எழுதி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு பெர்மிஷனே இருக்குது, லேடிஸ்க்கு மட்டும், ஜென்ஸுக்கு கிடையாது. லேடிஸுக்கு மட்டும் என்ன பெர்மிஷன் இருக்குன்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஒரு மணி நேரம் வந்து என்ன பண்ணலாம், பெர்மிஷன் போட்டுக்கலாம், சொல்கிறதுங்களா. அது வந்து ஆரல், அந்த அது வந்து பெர்மிஷன், ஆரல் பெர்மிஷன், அதாவது ரிலீஜியஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு லேட்டாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்றைக்கி கொடுக்குறோம். ஸோ ஆனால் அன்னைக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. அதே போல் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, 5 வேளை தொழுவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து டெய்லி 5 வேளை தொழுகணும், ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் சரியாக கண்டிப்பாக 5 வேளை தொழுக வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை, அது அவங்க மதம் சொல்லக்கூடியது, அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதற்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அதையும் மதிக்கிறது இல்லை, சொல்கிறீங்களா. ஸோ அந்த சமூக பழக்க வழக்கங்களை மதிக்கிறதே இல்லாதனால அவங்களுக்கு கோவம் வருது. அதே மாதிரி வேலூர் கழகம், இதற்கு முன்னாடி நடந்தது, என்னடா அதை நடத்தாமல் இதுக்கு வராரு, அது வந்து தமிழகத்தில் யூனிட் 8 தான் அது வரும், அதை நான் நடத்துகிறேன், சரிங்களா, அதோட சேர்த்தே நடத்திடுவேன். ஆனால் அது தனி, இது தனி, சரிங்களா. ஆனால் அந்த 1806 வேலூர் கழகம் தான் 1857 கழகத்திற்கு முன்னோடியாக விளங்கியது அப்படின்றத ஒரு கான்செப்ட், அது ஒன்று இருக்குது, சரிங்களா. 806 ஒரு வேலூர் கழகம் நடக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10வது நீங்கள் எடுத்தீங்கன்னா படித்து பாருங்கள், சரியா. ஸோ 1857 கழகம் வந்து அதற்கு முன்னோடியாக விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து அபாலிஷ் த ஃபாரின் அலோவன்ஸ் ஆர் பேட்டா வென் தே சர்வ்ட் இன் ஃபாரின் டெரிட்டரிஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்களை ஃபாரினுக்கு அனு, ஃபாரின்னா என்னன்னா இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இலங்கை கீழே தான் இருந்துச்சு, அங்கே வந்து அனுப்புவாங்க. அங்கே வந்து அனுப்புறதுக்கு பேட்டா கொடுக்கணும், அலோவன்ஸ் கொடுக்கணும், ஆனால் அதை வந்து சரிவர கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து அதை வந்து ஒழிச்சிருக்கிறாங்க. அயல்நாடுகள் சென்று பணியாற்றும் போது அழைக்கப்பட்டு வந்த இரட்டைப்படி பேட்டா ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்னது, மிலிட்ரி காசஸ், இராணுவத்தில் இருந்தவர்கள் அவர்கள் வந்து எப்படிலாம் இது பண்ணாங்க, எப்படிலாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்காம போச்சு, அதை பற்றி, சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த காசஸ்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதுலேயும் குறிப்பாக எது காரணம் அப்படின்னா இதுதான் காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா, ரைட். ஸோ த பிகினிங் ஆஃப் த ரிவால்ட், கழகத்தின் தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரிச்சுவல்ஸை மதிக்கலைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் மிகப்பெரிய காரணம். இதில் உடனடி காரணம் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. கேள்வி 1857 பெருங்கழகத்திற்கு உடனடி காரணமாக அமைந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. இது 10வது புத்தகத்தில் இருக்குங்க, 10வது புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம்,
சரிங்களா. அதில் 1857 கழகம் இருக்கும் சரிங்களா. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். போன தடவை போன ரெண்டு தடவை ஏர்லியர் பிரசிங் பிரிட்டிஷர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா. எந்த எந்த பாடத்திட்டத்தில் இருக்குது, எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கும் கொடுப்பேன், பார்த்துங்க. ஸோ 1857 ரிவால்ட் வாஸ் ஸ்பார்க்ட் ஆஃப் பை த எபிசோட் ஆஃப் கிரீஸ்டு கார்டேஜஸ், கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் 1857 கழகத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தன. இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடனடி காரணம். ஸ்பார்க்ட் ஆஃப், இமிடியட் காஸ். உடனடி காரணம்னா என்னது, இமிடியட் காஸ் அப்படின்றது இதெல்லாமே சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், கேட்பாங்க சரிங்களா. ஸோ த நியூ என்ஃபீல்டு ரைஃபிள் ஹட் பீன் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இந்தியன் ஆர்மி. இந்திய ராணுவத்தில் புதிய வகை என்ஃபீல்டு துப்பாக்கிகள் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படும். புது முதல்ல ஒரு துப்பாக்கி வந்து என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்திய ராணுவத்தில். இதனுடைய கார்ட்ரிஜஸ், அதாவது இதனுடைய அந்த தோட்டாக்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஹேட் அ கிரீஸ்டு பேப்பர் கவர். அந்த கார்ட்ரிஜஸ், இட்ஸ் கார்ட்ரிஜஸ் ஆஸ் அ கிரீஸ்டு பேப்பர் கவர். ஒரு பேப்பர் கவரில் வந்து கிரீஸ் தடவி வச்சுருக்கிறாங்க, துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஹூஸ் எண்ட் ஹேட் அ டு பி பட்டன் ஆஃப் பிஃபோர் த கார்ட்ரிஜ் வாஸ் லோடட் இன் டு த ரைஃபிள். ரைஃபிள்ல அந்த கார்ட்ரிஜை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் துப்பாக்கியில் பொருத்தப்படுவதற்கு முன்பு சிப்பாய்கள் அதனை வாயில் கவ்வி உரைகளை அகற்ற வேண்டியதாக இருந்தது. சும்மா அப்படி இந்த குண்டுலாம் போடுவாங்க இல்லையா, வாயில் கடிச்சிட்டு அந்த இதை எடுத்துட்டு அந்த உரையை துப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி தான். இந்த தோட்டாவை நீங்கள் நினச்சிக்கோங்க, அது வந்து ஒரு ஒரு சீல்டு பேக்கேஜ், ஒரு பேக்கில் இருக்குது, ஒரு கவரில் இருக்குது. அந்த கவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கடிச்சு துப்பி தான் டக்கு, ஏன்னா ஒரு கையில் துப்பாக்கி இருக்கும், கையால் பிக்கே வராது. அடிச்சுட்டு துப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த தோட்டாவை வெளியெடுத்து அதை வந்து என்னது ரெண்டு சைடும் லோட் பண்ணணும், என்ஃபீல்டு துப்பாக்கியில் லோட் பண்ணணும். ஆனால் இந்த கிரீஸ் வந்து அது மேலே தடவிக்க அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அது வலுவாக இதாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையோடு இருக்கணுன்றதுக்காண்டி அந்த கிரீஸ் வந்து தடவிருக்கு இல்லையா, அங்கே தான் பிரச்சனை ஏற்படுது. த கிரீஸ் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபேட் டேக்கன் ஃப்ரம் பீஃப் அண்ட் பிக். அந்த கொழுப்பு மாடு மற்றும் கேளை இந்த பன்றி இறைச்சியிலிருந்து எடுக்கப்பட்டதாகும், இது தெரிய வருது. அப்போ இது வந்து ஒரு பிரச்சனையாகுமா, இந்துக்களுக்கு மாடு புனிதம் சொல்கிறது புரியுங்களா, இந்துக்களுக்கு மாடு எப்படி புனிதமோ, பசு எப்படி புனிதமோ, அந்த காளை எப்படி புனிதமோ, அதே போல் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னது பன்றி வந்து ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது பன்றி அப்படின்ற அந்த வார்த்தையை கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள் எனக்கு தெரியும். அதாவது அவங்க அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க, அதை கேட்க கூட மாட்டாங்க. அது பீஃப் அப்படின் அந்த பிக் அப்படின்றத வந்து இது பண்ண மாட்டாங்க சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஹராம். ஆனால் இவர்களுக்கு மாடு புனிதம். அப்போ ரெண்டு பேருக்குமே சென்டிமெண்ட்டாக ஒரு பிரச்சனை இருக்கா, மாடு வந்து எனக்கு வந்து தெய்வம் மாதிரி, அதனுடைய கொழுப்பை வந்து நான் வாயில் கடிச்சிட்டேன்னா அதை சாப்பிட்ட மாதிரி அப்போ வந்து நான் அதை தொடமாட்டேன். பன்றி வந்து அந்த பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ வந்து அந்த கொழுப்பை வந்து என் கையில் நீ கொடுக்குற, அதனுடைய கொழுப்பை நான் தொட வேண்டியது இருக்குது, அதை வாயால் கவ வேண்டியது இருக்குது, அது என்னுடைய உணவு குழாய்களை போயிட்டு அது வந்து என்னது எனக்கு மிகப்பெரிய நான் அவர்களுடைய கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு பேருடைய சமய சம்பந்தப்பட்டது, ரொம்ப 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 ஒரு சமய உணர்வுகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் த ஹிந்து அண்ட் முஸ்லீம் சிப்பாய்ஸ் ஆர் டெரிபிளி வூண்டட் சரிங்களா. இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்களின் சமய உணர்வுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட். ஸோ அதனால அவர்கள் கழகத்தில் ஈடுபடுறாங்க, தொட முடியாது. ஸோ அதனால கழகத்தில் ஈடுபடுறாங்க. ஃபஸ்ட்டு ரிவால்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ரிவால்ட் பிகனான் 29th March ரொம்ப ரொம்ப முக்கியம், 29th March 1857 மார்ச் மாதம் 29th பராக்பூரில் முதலில் கழகம் வெடிக்கிறது. ஸோ கேட்கலாம், முதல் முதல்ல கழகம் எங்கு வெடித்தது அப்படின்னா பராக்பூரில். 1857 கழகத்தின் முதல் நாள் முதல் கழகம் வெடித்தது பராக்பூரில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கடுத்து மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு சிப்பாய் ரெஃப்யூஸ் டு யூஸ் தி கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் அண்ட் சிங்கிள் ஹேண்டட்லி அட்டாக்ட் அண்ட் கில்ட் ஹிஸ் ஆஃபீஸர். மங்கள் பாண்டேன்ற ஒரு மகன் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வீரம் கொண்ட ஒரு சிப்பாய், அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்து தனி ஆளாக தனது அதிகாரியை தாக்கி கொன்று விடுகிறார் சொல்கிறது புரியுதுங்களா. அதற்காக மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான். இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், புக்கில் படிக்கும்போது படிச்சுக்கோங்க சரிங்களா. மங்கள் பாண்டே வாஸ் ஹேங்கடு. ஸோ இதனால் என்னது மங்கள் பாண்டேன்ற ஒரு சிப்பாய் வந்து இதை மறுக்கிறான், மறுத்ததுனால அவர் மறுத்து அவர் அதிகாரி அவர் தாக்குறார். ஸோ அவரையே தாக்கி கொன்று விடுகிறான்.
இதனால் அவர் தூக்கிலிடப்பட்டார். தெரியும் இல்லையா மங்கள் பாண்டே, தெரியும் இல்லையா, படமே இருக்கு, பார்க்கறனா பார்த்துக்கலாம், யூடியூப்ல இருக்கு பாருங்க. ஸோ த 34th ரெஜிமெண்ட் டு விச் ஹி பிலாங்கட் வாஸ் டிஸ்பேண்டட் அண்ட் சிப்பாய்ஸ் குல்டி ஆஃப் ரிவலியன் பனிஷ்டு. அவனது 34th படைப்பிரிவு, இவர் வந்து 34th படைப்பிரிவை சேர்ந்தவர், அது வந்து கலைக்கப்படுது. ஏன்னா இவர் ஒரு பிரிவில் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இவன் ஒருத்தன் இப்படி பண்ணுறான்னா இவன் மட்டும் இப்படி பண்ணலை, இவனுடைய படைப்பிரிவே இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த படையவே கலைச்சிரு, படைப்பிரிவே கலைச்சாச்சு. கலைச்சிட்டு கிளச்சி காரணமாக இருந்த சிப்பாயிலும் தண்டிக்கப்படணும். இதுக்கில் வந்து சில பேர் வந்து கில்ட்டாக இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கு தோணும் இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் தண்டிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து மீரட், சரிங்களா, மே மாதம் 1857 மீரட்ல 85 சிப்பாய்கள், சரிங்களா, அப் த தேர்டு காவல்ரி ரெஜிமெண்ட், மூன்றாவது படைப்பிரிவை சேர்ந்த, சரிங்களா, மூன்றாவது குதிரை படைப்பிரிவை சேர்ந்த, அது வேணா போட்டுங்க, தேர்டு காவல்ரி, காவல்ரி ரெஜிமெண்ட்னா மூன்றாம் குதிரை படைப்பிரிவை சேர்ந்த 85 சிப்பாய்கள் கொழுப்பு தடவை தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்ததால் சிறையில் அடைக்கப்பட்டனர். 85 வீரர்கள் என்ன பண்றாங்க, சிறையில் அடைச்சிடறாங்க மீரட்ல, சரியா. ஆன் 10 மே, சரிங்களா, ஆன் 10th மே த சிபாய்ஸ் ப்ரோக் அவுட் இன் ஓப்பன் ரிபெலியன், ஷார்ட் தேர் ஆஃபீஸர்ஸ், ரிலீஸ் தேர் ஃபெல்லோ சிப்பாய்ஸ் அண்ட் ஹெட் ஹெட்டட் டுவர்ட்ஸ் டெல்லி. ஸோ இங்கே தான் பெரிய பெரும் கழகம் வெடிக்க ஆரம்பிக்குது. மே 10ஆம் நாள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க சில சிப்பாய்கள். இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டு தங்களது அதிகாரிகளை கொன்று விட்டு சிப்பாய்களை விடுதலை செய்து, இந்த 85 சிப்பாய்களை விடுதலை செய்து விட்டு, மீதி சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா, 85 பேர் தான் இருக்க மாட்டாங்க, மீதி சிப்பாய்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸை கொன்று விட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சிப்பாய்களை விடுதலை செய்து விட்டு டெல்லி நோக்கி புறப்படுறாங்க. பாருங்க ஏன் டெல்லி நோக்கி போகிறாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஏன் டெல்லி நோக்கி போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசர், சரிங்களா, அவரை வந்து எனது பேரரசராக அறிவித்து அவருக்கு கீழே இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அங்கே போகிறாங்க, ரைட், ஓகே. இங்கே வந்து ஜென்ரல் ஹேவட், சரிங்களா, ஜென்ரல் ஹூவட் அப்படின்றவர் மீரட்ல இருக்கிறாரு. வாஸ் ஹெல்ப்லெஸ் டு ப்ரிவென்ட் த ஆர்மிஸ் மார்ச், மீரட்டில் இருந்த தளபதி ஹூவட் என்பவரால் இதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இவர்கள் டெல்லிக்கு போவதை என்ன பண்ணுற, அவரால் தடுத்து நிறுத்த முடியல. டெல்லி ஃபெல் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரிபேலியஸ் சோல்ஜர் ஆன் 12 மே 1857. பாருங்க, 10 மேல இதெல்லாம் நடக்குது, நடந்து டெல்லி நோக்கி புறப்படுறாங்க. 12 மே 1857 டெல்லியை கைப்பற்றிடுறாங்க. முடினாஸ் ப்ரோக்ளைம்ட் த ஏஜ் நாமினல் கிங் பகதூர் ஷா 2 ஆஃப் தி முகல் டைனாசிட்டி ஆஸ் த எம்பரர் ஆஃப் இந்தியா. முகலாய வம்சத்தை சேர்ந்த வயதான பேரளவுக்கே பேரரசராக இருந்த, ஏன்னா முகலாய பேரரசு எப்பயோ வீழ்ந்துட்டது, ஆனாலும் அவர்களது வழித்தோன்றர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, அவர்கள் மன்னராகவே கருதப்படுகிறார்கள் இந்திய மக்களால், சரிங்களா. ஸோ அப்போ பாருங்க, இங்கே தான் நீங்கள் அந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இருந்த ஒற்றுமை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க, ஹிந்துக்களும் இருந்திருப்பாங்க அந்த 85 பேர் இந்த இதில் வந்து எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க. வெறும் இஸ்லாமிய சகோதர இஸ்லாமியர்கள் மட்டுமே இல்லை, சரிங்களா, இஸ்லாமிய சிப்பாய்கள் மட்டுமே இல்லை, ஹிந்து சிப்பாயும் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் போய் 2ஆம் பகதூர் ஷா முகலாய பேரரசர், சரிங்களா, பேரளவுக்கே பேரரசர் இருந்திருக்கிறார், வயதாயிருச்சு, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ அன்னைக்கு இருந்த அந்த ஒற்றுமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம் இளம் தலைமையினர் என்ன பண்ணணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும். பாருங்கள், 2ஆம் பகதூர் ஷா ஒரு இஸ்லாமியரை தான் என்ன பண்ணுறாங்க, இந்திய நாட்டினுடைய அரசராக அறிவிக்கக்கூடிய ஒரு பெருமனம் கொண்டு இருக்குதாங்க. பெருமனம்னு தெரியவில்ல, இதை வந்து எப்படி டம்னா, ஒற்றுமை, நீ ஹிந்து நான் முஸ்லீம்னு இன்னைக்கு வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு திரும்ப அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு மனப்பான்மை நம்ம மூதாதருக்கு இல்லை பாருங்க, சரிங்களா. சொல்றது புரியுதா? ரைட், புரிஞ்சுக்கோங்க. முகலாய வம்சத்தை சேர்ந்த வயதான பேரளவிய பிரசாக இருந்த 2ஆம் பகதூர் ஷா, சரிங்களா, இதோட இது இவர்தான் ஹீஸ் த லாஸ்ட் கிங், இதோட இவர் முடிஞ்சிடும். ஏன்னா இவரை கைது பண்ணிடுவாங்க, கைது பண்ணி வெளியூர்ல வச்சிருவாங்க, அங்கே அவர் இறந்து போவார், இதோட இந்த முகலாய பேரரசர் முடியும், சரிங்களா. ரைட், வெரி சூன் த ரிபெலியன் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியா அட் லக்னோ, அலகாபாத், கான்பூர், பனாரஸ் இன் பார்ட்ஸ் ஆஃப் பீகார், ஜான்சி அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச சில நபர்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பிரிட்டிஷாரின் மீது வெறுப்பு கொண்ட இந்தியர்கள், பிரிட்டிஷாருங்கிற தங்களுடைய பகுதிகளை பதவிகளை இழந்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களும் என்ன பண்ணுறாங்க, ரிபெலியனில் ஈடுபடுறாங்க. இது ரொம்ப நிறைய இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. டெல்லி லீடர்ஷிப் ஆஃப் டெல்லி வாஸ் நாமினலி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பகதூர் ஷா, பட் த ரியல் கண்ட்ரோல் வாஸ் எக்ஸைஸ்ட் பை ஜென்ரல் பகத்கான். ஜென்ரல் பகத்கான் கையில் தான் முழுமையான ஒரு இது இருக்குது, சரிங்களா. அவர்கிட்ட தான் வந்து அவர் தான் தலைமை வகிக்கிறார் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த
கிளர்ச்சிக்கு சரிங்களா. பேரளவுக்கே பகதூர் ஷா வந்து தலைவராக இருந்தாலும் அவர் வயதாகிட்டு வந்ததுனால அவருடைய ஜென்ரல் சரிங்களா பகத்கான்னா என்னது உண்மையிலேயே கலகக்காரர்களாக வழி நடத்துகிறார் தளபதியாக இருந்து. ஆன் த சைட் ஆஃப் பிரிட்டிஷ், இதை எதிர்த்த பிரிட்டிஷ் கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் நிக்கல்சன், வில்சன், பயடு ஸ்மித் அண்டு நெவிலி சாம்பர்லைன் அப்படின்ற நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, ரீகேப்சர் டெல்லி பை செப்டம்பர் 1857. 1857 என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதத்தில் டெல்லியே திருப்பி கேப்சர் பண்ணிடுறாங்க, ரீகேப்சர் பண்ணிடுறாங்கன்னு தெரிய வருது சரிங்களா. இவர்னா இவர் கழகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் டெல்லியில், அது வந்து இவங்க நாலு பேர்னால என்ன பண்ணுது, இந்த கழகம் ஒடுக்கப்படுகிறது டெல்லியில் அப்படின்னு தெரியுது சரிங்களா. ஸோ எம்பரர் பகதூர் ஷா வாஸ் அரஸ்டட், பகதூர் ஷா டூ வாஸ் அரஸ்டட் அண்ட் டிபோர்ட்டட் டு ரங்கூன் சரிங்களா. பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வேர் ஹி ரிமைண்ட் இன் எக்ஸைல் டில் ஹி டெட் டில் ஹி டைடு இன் 1862. 5 வருடங்களில் இரண்டாம் பகதூர் ஷா இறந்து விடுகிறார். இதோடு தான் இவர் தான் இது முகலாய அரசின் கடைசி அரசர் நம்ம வச்சுக்கிறோம், அதோட முடிஞ்சு சரிங்களா. ஸோ அடுத்து கான்பூரில் நடந்த கழகம் எப்படி ஒடுக்கப்பட்டது அப்படின்னா, கான்பூர் ரிவால்ட் வாஸ் லெட் பை நானா சாஹிப், அந்த அடாப்டட் சன் ஆஃப் இரண்டாம் பாஜிராவுடைய ஒரு தத்து பிள்ளையான நானா சாஹிப் தான் அந்த ரிவால்ட்டை வந்து நடத்தி போகிறார். தத்து புதல்வரான நானா சாஹிப் சரிங்களா. நானா சாஹிப் எக்ஸ்பெல்டு த இங்கிலீஷ் ஃப்ரம் கான்பூர் அண்ட் ப்ரொக்ளைம்டு ஹிம்செல்ஃப் த பேஷ்வா, ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விட்டு கான்பூரில் தன்னுடைய தன்னைத்தானே பேஷ்வா என்று அறிவித்துக் கொள்கிறார் நானா சாஹிப் அவர்கள் சரிங்களா. ஸோ நானா சாஹிப் வாஸ் ஏபிளி சப்போர்டட் பை தாந்தியா தோப் அண்ட் அசிமுல்லா கான் சரிங்களா. நானா சாஹிப்புக்கு பக்கபலமாக தாந்தியா தோப் மற்றும் அசிமுல்லா என்ற இருவரும் இருக்கிறாங்க சொல்கிறது புரியுதா. நானா சாஹிப்புக்கு யார், தாந்தியா தோப்பு மற்றும் அசிமுல்லா அப்படின்ற ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கபலமாக இருக்கிறாங்க சரிங்களா. தாந்தியா தோப் என்பது மிகச்சிறந்த நண்பர் நானா சாஹிப்புக்கு. இதே தாந்தியா தோப்பு தான் ஜான்சிக்கு வருவார், ஜான்சி ராணிக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா. ரைட், இப்போ கான்பூர் வாஸ் ரீகேப்சர்ட் பை த பிரிட்டிஷ் கமாண்டர் சர் காலின் கேம்பல். காலின் கேம்பல் அவர்களுடைய சீரிய முயற்சிக்கு பிறகு கான்பூர் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் திருப்பி கைப்பற்றாங்க, இவர்களை தோற்கடித்து விட்டு கைப்பற்றாங்க. அதாவது இந்த கழகத்துல இவங்க பிடிக்கிறாங்க, இந்தியர்கள் பிடிக்கிறாங்க, ஆனாலும் அந்த கழகத்தை ஒடுக்கி ஆங்கிலேயர்கள் திருப்பி கைப்பற்றிக்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்க்குறோம் சரியா. அதெல்லாம் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, கான்பூர் யாரு நானா சாஹிப் சரிங்களா, லக்னோ யாரு, டெல்லி யாரு, பகத்கானை கொடுக்கலாம் இல்லைனா டெல்லிக்கு பகதூர் ஷாவை கொடுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா பகதூர் ஷா யார் ஒடுக்கணும், இந்த நாலு பேர்ல ஏதாவது ஒரு பேரை கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ அடுத்து இங்கே வந்து நானா சாஹிப் யார் ஒடுக்கணும், சர் காலின் கேம்பல். இந்த மாதிரி மேட்ச்ல கொடுக்கலாம் சரியா, நல்லா ஞாபகம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், மேட்ச்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தாராளமாக இருக்கு சரியா. அடுத்த லக்னோ, பிரின்சிபல் பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த ரிவால்ட் இன் லக்னோ வாஸ் பேகம் ஆஃப் அவுத் சரிங்களா. அயோத்தியினுடைய அயோத்தி பேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் என்னது, இவர்கள் இருவர் தான் இந்த கழகத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஏன்னா அயோத்தி நவாப் வந்து தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, இதுக்கு முன்னே படிச்சிருப்பீங்க இல்லை, முன்னாடி நான் நடத்திருக்கிறேன். நவாப் அயோத்தி நவாபெல்லாம் இவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது அவர் இறந்ததுக்கு பிறகு இவர்கள் பேகம் ஆஃப் அவுத், அதாவது அயோத்தியினுடைய நவாபினுடைய தாயும் மனைவியும் இவர்கள் தான் இது பேகங்கள், அயோத்தி பேகங்கள்னு அழைக்கப்படுறாங்க சரிங்களா. லக்னோலாம் அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. கேட்கலாம், லக்னோ யார் நடத்தினது, அயோத்தி பேகம். இப்போ அயோத்தி பேகத்தை யார் வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் காலின் கேம்பல் ஹூ சப்ரஸ் த ரிவால்ட் இன் லக்னோ சரிங்களா. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடத்திருக்காங்க பாருங்கள், இவர்கள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க, லக்னோவை கையில் எடுத்துக்கிறாங்க பேகங்கள் சரிங்களா, அயோத்தியின் பேகங்கள். ஹென்றி லாரன்ஸ் த சீஃப் கமிஷனர் ட்ரை டு டிஃபெண்ட் த பிரிட்டிஷ் பட் ஹி வாஸ் கில்ட் இன் அ பாம்ப் பிளாஸ்ட். தலைமை ஆணையரான ஹென்றி லாரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயரை பாதுகாக்க முயல்கிறார், ஆனால் அவரே ஒரு வெடிவபத்தில் கொல்லப்படுகிறார், அவரை வெடிவபத்தில் கொன்றாங்க. இதற்கு பின்னாடி வந்த சர் காலின் கேம்பல் எங்கே, இங்கே இது நானா சாஹிப்பை வென்றெடுத்து வந்தார் இல்லையா, சர் காலின் கேம்பல் கான்பூரில் இதை நிப்பாட்டிட்டு வந்தார் இல்லையா, அவரே வந்து என்ன பண்ணுறாரு, லக்னோவில் நடக்கக்கூடிய ரிவால்ட்டை என்ன பண்ணுறாரு, சப்ரஸ் பண்ணுறாரு சரியா. அடுத்து ஜான்சி, எல்லாருக்கும் தெரியும் ஜான்சினானது ராணி லக்ஷ்மி பாய் சரிங்களா. அவர்கள் வந்து ஹீரோயிக் ரோல், அதாவது ஒரு ஒரு வீரன் செயல்படும், ஒரு என்ன சொல்ற ஒரு வீரன் சரிங்களா, ஒரு ஆண் வீரன் செயல்படுவதற்கு ஈக்குவலாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஜான்சியை சேர்ந்த ராணி லட்சுமி பாய் கழகத்துக்கு பெரும் பங்கு வைத்தார். ராணி லட்சுமி பாய் வாஸ் அஃபெக்டட் பை டல்ஹௌசிஸ் டாக்டர் ஆஃப் லாப்ஸ் வாஸ் ஜாயின்ட் பை தாந்தியா தோப் சரிங்களா. டல்ஹௌசின் வாரிசிலப்பு கொள்கையால் தானே இவங்களும் பாதிக்கப்படுவாங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டவர் தான் இவர். இவருடன் தாந்தியா தோப் சேர்ந்து கொண்டார். அங்கே அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தாந்தியா தோப் என்ன பண்றாரு, நானா சாஹிப் வந்து இது பண்ணிட்டாங்க, கான்பூரை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இவர் வந்து உடனே என்ன, எங்கே வராரு, இங்கே வந்துடுறாரு சரிங்களா, இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துடுறாரு. ஏன்னா சிறுவயது முதலேயே தாந்தியா தோப், நானா சாஹிப், ஜான்சி ராணி இவர்கள் எல்லாருமே ஒன்றாக இருந்தவர்கள் தான் சரிங்களா, ரைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே.
ஸோ த காம்பைன்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் ராணி அண்ட் தாந்தியா தோப் கேப்சர்டு குவாலியர். குவாலியரை கைப்பற்றுறாங்க, ஒரு வெற்றி கிடைக்குது சரிங்களா. குவாலியர் அப்படின்ற இடத்த கைப்பற்றுறாங்க ஆங்கிலேயர்களிடமிருந்து. இதே நேரத்தில் சர் ஹக் க்ரோஸ் அப்படின்றவர் தாந்தியா தோப்பை டிஃபீட் பண்ணுறாரு அண்ட் ஸ்டாம்ப்டு ஜான்சி ஆன் ஏப்ரல் 3, 1858 சரிங்களா. 1858 ஹக் க்ரோஸ் வந்து தாந்தியா தோப்பை முறியெடுத்து ஜான்சிக்குள்ள ஜான்சியை வீழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீ தன் கேப்சர்டு குவாலியர். எப்படி கேப்சர் குவாலியரை அவங்க பிடிச்சாங்களோ அதே மாதிரி இவரும் குவாலியரை கைப்பற்றுகிறார். ராணி ஆஃப் ஜான்சி டைடான் 17th June 1858 இன் த வார் ஃபீல்டு. அடையாளம் தெரியாத ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு சிப்பாயினால் சுடப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு பள்ளத்தில் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான ஒரு இது வந்து புரிதல் வந்து நமக்கு இன்னும் இல்லை. அது கதையாக நடந்தது தெரில சரியா. ஸோ ஜான்சி ராணி போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைந்தார் June 17, 1858 சரிங்களா. தாந்தியா தோப்பா கேப்சர்ட் அண்ட் ஹேங். தாந்தியா தோப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, பிடித்து தூக்கிலிட்டு விடுவார்கள். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பிடித்து தூக்கில் விட்டுருவா தூக்கில் போட்டுருவாங்க. எல்லாம் எழுதிக்கோங்க சரிங்களா. அடுத்து பீகார். பீகார் அப்படின்றது குன்வர் சிங் அப்படின்ற ஒரு வயதான ஒரு சமீந்தார் ஆஃப் ஜக்தீஸ்பூர் வாஸ் த சீஃப் ஆர்கனைசேசர் ஆஃப் த ரிவால்ட் இன் பீகார். பீகாரில் நடைபெற்ற கழகத்தை வழிநடத்தியவர் ஜக்தீஸ்பூரின் ஜமீன்தார் கன்வர் சிங் சரிங்களா. கன்வர் சிங் சஸ்டைன்ட் அ ஃபேட்டல் வூண்ட் இன் த பேட்டில் அண்ட் டைட் ஆன் April 27, 1858 அட் ஜக்தீஸ்பூர். ஏற்பட்ட மோதலில் நடந்த மோதலில் படுகாயமடைந்தவர் வந்து 27 April 1858 என்ன பண்ணுறாரு, இறந்து போகிறார். தன் இன்னுயிர் வந்து என்ன பண்ணுறாரு, அதான் ஹி வாஸ் டைடு சரிங்களா. டைடான் April 27, 1858 சரிங்களா. தன்னுடைய உயிரே வந்து என்ன பண்ணுறாரு, விட்டுறார் சரிங்களா. ரைட். த 1857 ரிவால்ட் கேம் டு அன் எண்டு வித் த விக்டரி ஆஃப் த பிரிட்டிஷ். கடைசி இப்போ எல்லாரையுமே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்றதானே தெரியுது. எல்லாரையுமே சப்ரஸ் பண்ணிட்டாங்க, இல்லை கொன்னுடுறாங்க, இல்லை சிறையில் போட்டுறாங்க, கடைசி ஹேங் பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் ஹேங் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த 1857 ரிவால்ட் கேம் டு அன் எண்டு வித் த விக்டரி ஆஃப் பிரிட்டிஷ். பிரிட்டிஷாருடைய வெற்றிக்கு பிறகு இது வந்து எண்ட் ஆகுது. வைசிராய் கேனிங் ப்ரொக்ளைம்டு பீஸ் த்ரூ அவுட் இந்தியா. ஏன்னா அவர் தான் வந்து அமைதி நிலை நிலவுதா இல்லை போர் நிலை நிலவுதா அப்படின்றத அவர் தான் இந்தியாவுக்கு அறிவிக்கணும். ஸோ அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார், கேனிங் பிரபு இந்தியா முழுவதும் அமைதியை அறிவிக்கிறார் சரிங்களா. ஸோ ரைட்டு. இதுக்கடுத்து த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவால்ட். கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்ன. First and foremost cause was that the revolt failed to embrace the whole of India. கழகத்தினோட தோல்விக்கு முதல் காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் பங்கெடுக்கலை சரிங்களா. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பங்கெடுக்கலை. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க வந்து வீழ்த்திட்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் ஏப்ரலில், இன்னொருத்தர் மேல, இன்னொருத்தர் 1858 ஜூனில் அப்படின்னு ஒரு இடத்துல வீழ்த்திட்டு வந்திருப்பாங்க. இவர்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் வந்து இந்தியாவுக்காக போராடவில்லை, தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய பதவியையும் தனக்கான அந்த மரியாதையும் காப்பாற்றி கொள்வதற்காகவும் தன்னுடைய இடத்தை வந்து மீட்பதற்காகவும் சரிங்களா, தன் மீது சுமத்தப்பட்ட இந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்காக தான் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டாங்களே தவிர்த்து இது இதுக்காக சண்டை போடலை. ஸோ அதனால் இவர்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது. ஸோ இதனால் மணி லெண்டர்ஸ், மெர்ச்சன்ட்ஸு, மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து இதுக்கு ரிவால்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இது எதுக்குடா நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கழகத்தை ஆதரிக்கவில்லை. அது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா. அடுத்து த ரிசோர்ஸஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் வேர் ஃபார் சுப்பீரியர் டு தோஸ் ஆஃப் த ரிபல்ஸ். பிரிட்டிஷாருடைய வலிமை வந்து கழகக்காரரை விட பன்மடங்கு அதிகம். அவன்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, பீரங்கி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நம்மள்கிட்ட வெறும் துப்பாக்கிகளும் அவன் கொடுத்த துப்பாக்கி, அவன் கொடுக்க நம்ம கையில் இருந்த கத்தி, வேல் கம்பு இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட இருந்துச்சு சரிங்களா. ஸோ அது ஒரு காரணம். ஏன்னா எவ்வளோதான் போறனாலும் அவனை பீட் பண்ண முடியல. அதான் அதான் காரணம். பிரிட்டிஷ் பொசஸ்டு பெட்டர் எக்யூப்மெண்ட்ஸ். அவர்கிட்ட நல்ல போர் தளவாடங்கள் இருந்தன. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் வார் எய்டட் பை நியூ சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் சச்சஸ் டெலகிராஃப் சிஸ்டம் அண்ட் போஸ்டல் கம்யூனிகேஷன்ஸ். அது ஒரு நல்ல ஒரு தகவல் தொழில்நுட்பம் வந்து நல்லா விரிவடைந்திருந்தது அந்த காலகட்டங்களிலே. ஸோ அதனால் என்னது, தகவலை ஒரு இடத்துக்கு வேகமாக அவர்களுக்குள்ளாக பரிமாறி கொண்டது. என்ன அது, நம்ம இங்கேருந்து ஒருத்தர் ஓடி தான் போய் சொல்லணும், இல்லைனா அப்படியே குதிரையில் போயிட்டே இருந்து வருஷம் சொல்லிட்டே போகணும். பட் அவன் இருந்த டெலகிராஃப் சிஸ்டமும் போஸ்டல் கம்யூனிகேஷன்ஸும் உடனே உடனே டக் 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 டக்குன்னு மெசேஜஸை பாஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது சரிங்களா. அது ஒன்று. அது ஒரு ரொம்ப ஒரு புதிய கண்டுபிடிப்புகளான தந்தி முறை அஞ்சல் தொடர்புகள் அவர்களுக்கு கழகத்தை அடக்க பேருதவியாக இருந்தன. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த முட்னி சரிங்களா. புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சரிங்களா. சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த முட்னி. கழகத்தின் முக்கியத்துவம் மற்றும் விளைவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1857 கழகம் ஒடுக்கப்பட்ட போதிலும் அது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்தது. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து
அங்கங்கே அடித்தது வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுத்துருச்சு மக்களுக்கு. பிரிட்டிஷார்கிட்ட இருந்தால் பயம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு. த காமன் பீப்புள் ரோஸ் அப் இன் ஆர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஃபைட்டிங் வித் ஸ்பியர்ஸ் அண்ட் ஆக்சஸ் பவுஸ் அண்ட் ஆரோஸ். பொதுமக்களும் கூட ஆங்காங்கே ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. ஈட்டி, கோடாரி, வில்லு, அம்பு, களி, கம்பு போன்ற கையில் கிடைத்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. த சிவிலியன் ரிவால்ட் வாஸ் நாட் யூனிவர்சல் பட் ஸ்போராடிக் அண்டு இன்கன்சிஸ்டன்ட். அதாவது பொதுமக்களின் பங்கு நாடு முழுவதும் காணப்படலை. ஓரிரு இடங்களில் அவ்வப்போது மட்டுமே மக்கள் வந்து கலகத்தில் ஈடுபட்டதுனால அது ஒன்றும் பெருசாக இல்லை, உடனே உடனே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கிட்டாங்க சரிங்களா, அடக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய இது. சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் 1857 ரிவால்ட் வாஸ் த ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி. இதில் வந்து காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தது சிறப்பு கூறு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டு த க்ரோன் பை த குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நவம்பர் 1, 1858. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1858 நவம்பர் 1 என்ன நடக்குது அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே இருந்த இந்தியா, இந்திய நிர்வாகம் யாருக்கு கீழே போதுன்னா, அந்த ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு கீழே போது, குரோனுக்கு கீழே போது. குரோன்னா என்னதுன்னா பேரரசி. அவர்களுக்கு கீழேயே என்ன ஆகுது, நேரடி ஆட்சி முறைக்கு கொண்டு வர்றாங்க. பிரிட்டிஷாரை நேரடி ஆட்சி முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் இந்திய நிர்வாகம் ஒரு குடையும் கீழே இருந்தது. அது வரைக்கும் முன்னாடி ஃபுல்லாக வியாபாரிகள் தான், இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபுல்லாமே வியாபாரிகள் தான் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அவர்கள் தான் எனது நிர்வாகம் செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்கள் பேரரசனுடைய அறிக்கைக்கு பிறகு நவம்பர் 1, 1858 அதுக்கு பிறகு இது ஒரு வேற இது எப்படி சொல்கிறது, ஒரு குடையின் கீழே ஒரு பொலிட்டிக்கல் பவர் அதுக்கு கீழே வந்துருச்சு. பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க காசு பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு கீழே வந்தது ஒரு நல்ல விஷயம்தான். அட் த சேம் டைம் த கவர்னர் ஜெனரல் ரிசீவ் த நியூ டைட்டில் ஆஃப் வைசிராய். இந்திய தலைமை ஆளுநர் அரசு பிரதிநிதி என்று அழைக்கப்பட்டார். இந்திய தலைமை ஆளுநர் வைசிரா என்று அழைக்கப்பட்டார் சரிங்களா. இந்த இந்த இதில் சொல்லியிருப்பாங்க, இந்த நவம்பர் 1, 1858 இந்த ப்ரோக்ளமேஷனில் இந்த அறிக்கையில் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அட் த சேம் டைம் கவர்னர் ஜெனரல் ரிசீவ் த நியூ டைட்டில் ஆஃப் வைசிராய். லார்ட் கானிங் ஹட் த யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் த கவர்னர் ஜெனரல் ஆஸ் வெல் அஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் 1858. ஏன்னா அதில் வரைக்கும் அவர் வந்து ஆளுநர், கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வைஸ்ராய் மாறிட்டார். ஸோ இந்த இரண்டு பதவியிலையும் வைத்த ஒரு நபர் அப்படின்றது கானிங் பிரபு தான் சரிங்களா. ஆக்ட் ஆஃப் 1858 படி ஒரு ரெண்டு இதாகவும் இருந்திருக்கார், கவர்னர் ஜெனரல் ஆஸ் வெல் அஸ் வைஸ்ராய் சரிங்களா. கானிங் பிரபு இந்தியாவின் தலைமை ஆளுநராகவும் முதல் அரசு பிரதிநிதியாகவும் செயல்படும் நல்வாய்ப்பை பெற்றார். அடுத்த, லார்ட் கேனிங் ப்ரொக்ளைம்டு த நியூ கவர்மெண்ட் அட் அலகாபாத் ஆன் நவம்பர் 1, 1858 இன் அக்கார்டன்ஸ் வித் த குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் சரிங்களா. பேரரசின் அடிக்கப்படி 1858 நவம்பர் முதல் நாள் அலகாபாத்தில் கானிங் பிரபு புதிய அரசாங்கத்தை முறைப்படி அறிவிக்கிறார். டாஸ் பின் கால்டு த மேக்னகர்த்தா ஆஃப் தி இந்தியன் பீப்புள். இந்திய மக்களின் மேக்னகர்த்தா என்று அழைக்கப்படுவதுதான் இந்த பேரரசின் அறிக்கை. ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இட் வாஸ் கால்டு மேக்னகர்த்தா ஆஃப் தி இந்தியன் பீப்புள் சரிங்களா. ரைட். இட் டிஸ்கிளைம்டு எனி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெரிட்டரி, ப்ராமிஸ்டு ரிலீஜியஸ் டாலரேஷன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ப்ராமிஸ்ட் ரிலீஜியஸ் டாலரேஷன். புதிய பகுதிகள் இணைக்கப்பட மாட்டாது, வேறு பகுதிகள் நாங்கள் இணைக்க மாட்டோம், சமய சகிப்புத்தன்மை பின்பற்றப்படும், உங்களுக்கு வந்து உங்களுடைய சமயத்தை வந்து நீங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வழி செய்வோம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதில் தலையிடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசர்களின் உரிமைகள் மதிக்கப்படும், தனது குடிமக்களுக்கான ஐரோப்பியர் குடிமக்களான ஐரோப்பியர் இந்தியர் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார், ரெண்டு பேரையும் குடிமக்கள்னு சொல்லி அவர்கள் சமமாக நடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பிறகாக சரிங்களா, அந்த இதில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இட் வாஸ் த மேக்னகர்த்தா ஆஃப் இந்தியன் பீப்புள் சரிங்களா. அடுத்து, த ரிவால்ட் ஆஃப் 1857 எண்டட் அண்ட் எரா அண்ட் ஷோர் த சீட்ஸ் ஆஃப் எ நியூ ஒன். 1857 கழகம் ஒரு சகாப்தம் முடிந்து மற்றொன்று தொடங்கியதை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து, 1857 இஸ் அ கிரேட் டிவைட் பிட்வீன் டூ லேண்ட்மார்க்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்திய வரலாற்றில் இரண்டு முக்கிய காலகட்டங்களை வேறுபடுத்தி காட்டும் நிகழ்வாக இந்த 1857 கழகம் விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ரைட். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கப்புறம் நடந்தது, வாருக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் அந்த நவம்பர் 1, 1858 அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. லார்ட் கேனிங் வந்து எனது புதிய அரசை நவம்பர் 1, 1858 குயின்ஸ் ப்ரொக்ளமேஷனை வச்சு தான் அதை வந்து இது பண்ணுறாரு. 1857 வந்து எனது சில விஷயங்களுக்கு வந்து எனது ஒரு சகாப்தம் முடிந்து மற்றொன்று தொடங்கியதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டூ லேண்ட்மார்க்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி,
இந்திய வரலாற்றில் முக்கிய இரண்டு முக்கிய காலகட்டங்களை வேறுபடுத்தி காட்டும் நிகழ்வாக 1857 கழகம் விளங்குகிறது. இதற்கு பின்னால் இதற்கு முன்னால் அப்படின்ற விஷயத்தில் இந்த 1857 வந்து ஒரு கிரேட் டிவைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த கிரேட் ரிவால்ட் 1857 முடியுது சரிங்களா. ஸோ லெசன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க, பார்த்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.